ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் செய்திகளை உடனுக்கு தெரிஞ்சு கொள்ளல் பண்ணுங்க தற்போது இந்த மே மாதம் முப்பதாம் தேதி முதல் ஒரு நாள் போட்டிகளுக்கான உலகக் கோப்பை இங்கிலாந்துல நடைபெற இருக்கு இதற்காக அனைத்து கிரிக்கெட் அணிகளுமே தற்போது இங்கிலாந்து போய் சேர்ந்துட்டாங்க இதனைத் தொடர்ந்து இன்று காலை பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகக் கோப்பையில பங்கேற்க இருக்கிற பத்து அணிகளின் கேப்டன்களும் செய்தியாளர்கள் சந்திப்புல கலந்து கொண்டாங்க அப்போது ஒரு ஒரு கேப்டன்களிடம் உங்களுக்கு வேறு அணியிலிருந்து ஒரு வீரரை தேர்வு செய்யும் வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நீங்க எந்த வீரரை எந்த நாட்டுல இருந்து தேர்வு செய்வீங்க அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டுச்சு அதற்கு அனைத்து அணிகளின் கேப்டன்களுமே ரொம்பவே சுவாரஸ்யமான பதில் சொல்லியிருக்காங்க அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இதுல இலங்கை அணியின் கேப்டனான கருணரத்னே கிட்ட கேள்வி கேட்கப்பட்டுச்சு அதற்கு வந்து அவரு அதற்கு அவரு ஆல்ரவுண்டரான பென் ஸ்டோக்ஸ் நாங்க தேர்வு செய்வோம் அப்படின்னு சொன்னாரு அடுத்ததா தென்னாப்பிரிக்க அணியின் கேப்டன் டூப்ளசிஸ் கிட்ட உங்களுக்கு வேறு அணில இருந்து தேர்வு செய்யணும் அப்படின்னா எந்த வீரரை தேர்வு செய்வீங்க அப்படின்னு கேட்டாங்க அதற்கு வந்து பவுலிங்ல கான் அப்படி இல்லைன்னா பும்ரா இவங்க இரண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் தேர்வு செய்வோம் அதே போல் பேட்டிங்ல விராட் கோலியை தேர்வு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அடுத்ததாக நியூசிலாந்து அணியின் கேப்டனான வில்லியம்சன் கிட்ட கேள்வி கேட்கப்பட்டுச்சு அதற்கு வந்து அவர் ஆப்கானிஸ்தான் அணியின் சுழற்பந்து வீச்சாளரான கானை தேர்வு செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க அடுத்ததாக பாகிஸ்தான் அணியின் கேப்டனான சர்பாஸ் அகமது கிட்ட இந்த கேள்வி கேட்கப்பட்டுச்சு அதற்கு வந்து அவங்க இங்கிலாந்து அணியின் அதிரடி ஆட்டக்காரரான ஜோஸ் பட்லரை தேர்வு செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க அடுத்ததா மேற்கிந்திய தீவுகள் அணியின் கேப்டனான ஜோசன் ஹோல்டர் கிட்ட கேள்வி எடுக்கப்பட்டுச்சு அதற்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்களோட அணியை வலுவா தான் இருக்கு எங்களுக்கு வேறு வீரர்கள்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்ததா பங்களாதேஷ் அணியின் கேப்டனான மோதா கிட்ட இந்த கேள்வி கேட்கப்பட்டுச்சு அதற்கு அவங்க உடனே இந்த இவர் தான் அப்படின்னு விராட் கோலியை கையை காமிச்சாரு அடுத்ததா ஆப்கானிஸ்தான் அணியின் கேப்டனான குலாப்தீன் நைப் கிட்ட இந்த கேள்வி கேட்கப்பட்டுச்சு அதற்கு வந்து அவங்க அன்றைய குறிப்பிட்ட நாள்ல நடக்கின்ற போட்டியை பொறுத்துதான் இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லிட்டாங்க அடுத்தது ஆஸ்திரேலிய அணியின் கேப்டனான ஆவன் பின் அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா தென்னாப்பிரிக்கா அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ககிசோ ரபாடாவை நாங்கள் தேர்வு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அடுத்ததா இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி கிட்ட இந்த கேள்வி கேட்கப்பட்டுச்சு அதற்கு வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா அணியின் கேப்டனானுசர் தேர்வு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டாரு இதுல இங்கிலாந்து அணியின் கேப்டனான இயன் தான் வித்தியாசமான பதில் சொல்றார் அப்படின்னே சொல்லலாம் என்ன அப்படின்னா அவர் வந்து எங்களுக்கு எந்த வீரரும் தேவையில்லை ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் துணை பயிற்சியாளரான ரிக்கி பாண்டிங் எங்களுக்கு பயிற்சியாளரா வந்தா போதும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லிட்டாங்க இவரோட இந்த பதில் அனைவருக்குமே ஆச்சரியத்துல ஆத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி